ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் சொல்கிற எல்லா ஐட்டமுமே வந்து ஈவனாக 1/4 கப்புக்கு எடுத்துக்கலாம். சுகர் தவிர, சுகர் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கிரவுண்ட்நட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். கிரவுண்ட்நட் வந்து நான் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து பொட்டுக்கல்ல, இது நான் 1/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். பாசி பருப்பு, இது நான் 1/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். முழு உளுந்து வந்து 1/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் நிற்காத கருப்பு உளுந்து இருந்தால் கூட அதை எடுத்துக்கலாம், அது ரொம்பவே நல்லது. எனக்கு இதுதான் கிடச்சிது, ஸோ நான் இதை எடுத்திருக்கேன். ப்ரௌன் ரைஸ் வந்து இது நான் வந்து 1/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ரைஸ் இருந்தால் கூட அதுவும் எடுத்துக்கலாம். முந்திரி வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து உருக்கி எடுத்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ப்ரௌன் சுகரை பொடிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லது. எடுத்துருக்க எல்லா ஐட்டத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துகிறேன். நிலக்கடலை பருப்பை மட்டும் நம்ம வந்து தோல் நீக்கி வச்சுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் முந்திரியை வந்து நெய்யில் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் முந்திரியை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அதே சமயத்தில் வந்து நெய்யையும் நான் உருக்கி எடுத்துட்டேன். பாருங்கள், நான் நெய்யை வந்து இந்த அளவுக்கு நான் உருக்கி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம். இந்த ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அரைச்சதை நல்லா சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் இந்த 1/4 கப்புக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்தேன் இல்லையா, அது அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள், இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இங்கே உப்பு எதுவும் போட தேவையில்லை. இதில் இந்த முந்திரியை நான் சேர்த்துக்கிறேன். நான் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுட்டேன். இப்போ நெய் சேர்த்து பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ நெய் சேர்த்துட்டேன், நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து நல்லா வந்து பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கலந்தால் போதும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் சைடு வர பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் இன்பாக்ஸில் கிடைக்கும். தேங்க்யூ.